भारत माता की, भारत माता की, भारत माता की। तमिलनाडु के राज्यपाल श्री आर एन रवि जी, मुख्यमंत्री एम के स्टालिन जी, केंद्रीय मंत्रिमंडल के मेरे सहयोगी ज्योतिरादित्य सिंधिया जी और इसी धरती के संतान मेरे साथी एल मुरुगन जी, तमिलनाडु सरकार के मंत्रीगण, सांसद और विधायकगण और तमिलनाडु के मेरे परिवारजनों, वणक्कम। தமிழ்நாட்டின் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களே, தமிழக முதல்வர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என் சகவான திரு ஜோதிராதித்ய சிந்தியா அவர்களே, இந்த மண்ணின் மைந்தரான டாக்டர் எல் முருகன் அவர்களே, தமிழக அரசின் அமைச்சர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மேலும் தமிழ்நாட்டின் என் குடும்ப சொந்தங்களே, வணக்கம். ஏனது தமிழ் குடும்பமே, முதலில் உங்கள் அனைவருக்கும் 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐ விஷ் தட் the year 2024 is peaceful and prosperous for everyone. It is a privilege that my first public program in 2024 is happening in Tamil Nadu. Today's development projects worth nearly ₹20,000 crore will strengthen Tamil Nadu's progress. I congratulate you for these projects spanning roadways, railways, ports, airports, energy and petroleum pipelines. Many of these projects will boost ease of travel and also create thousands of employment opportunities. எனது தமிழ் குடும்ப உறவுகளே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் 2024-க்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024-ஆம் ஆண்டு அனைவருக்கும் அமைதியானதாகவும் வளமானதாகவும் இருக்கட்டும். 2024-ஆம் ஆண்டுக்கான என்னுடைய முதலாவது பொது நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என்பதை நான் என் பாக்கியமாக கருதுகிறேன். சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இன்றைய வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பலப்படுத்தும். சாலை வழிகள், ரயில் பாதைகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், எரிசக்தி ஆற்றல் மற்றும் ஒரு பெட்ரோலிய குழாய் இணைப்பு ஆகிய இந்த திட்டங்களுக்காக நான் உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பல திட்டங்கள் பயணிப்பதில் சுலபத்தன்மை, அதை ஊக்கப்படுத்துவதோடு ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும். Friends, the last few weeks of 2023 were difficult for many people in Tamil Nadu. We lost many of our fellow citizens due to heavy rains. There has also been significant loss of property. I was deeply moved at the condition
of the affected families. The central government stands with the people of Tamil Nadu in this time of crisis. We are providing every possible support to the state government. Further, just a few days ago, we lost Thiru Vijayakant ji. He was a captain not only in the world of cinema but also in politics. He won the hearts of the people through his work in films. As a politician, he always put national interest above everything. I pay my tributes to him. I also express my condolences to his family and admirers. Friends, today when I am here, I also remember another son of Tamil Nadu, Dr. M.S. Swaminathan ji. He played an important role in ensuring food security for our country. We lost him last year as well. நண்பர்களே, தமிழ்நாட்டில் பலருக்கு 2023 ஆண்டின் கடந்த சில வாரங்கள் மிகவும் கடினமானவையாக இருந்தன. கனமழை காரணமாக நமது பல சககுடிமக்களை நாம் இழக்க வேண்டியிருந்தது. சொத்துக்கள் உடைமைகள் இழப்பும் கணிசமானவையாக இருந்தன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நிலை எனக்குள்ளே மிகவும் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த நெருக்கடியான வேளையிலே மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு துணையாக நிற்கின்றது. சாத்தியமான அனைத்து ஆதரவையும் மாநில அரசாங்கத்திற்கு நாங்கள் அளித்து வருகின்றோம். இதோ சில நாட்கள் முன்பாக நாம் திரு விஜயகாந்த் அவர்களை இழந்திருக்கின்றோம். அவர் சினிமா உலகின் கேப்டன் மட்டுமல்ல, அரசியலிலுமே அவர் கேப்டனாக இருந்து வந்திருக்கிறார். திரைப்படங்களில் அவருடைய செயல்பாடு காரணமாக, அதன் வாயிலாக அவர் மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல்வாதி என்ற முறையிலே அவர் அனைத்திற்கும் மேலாக தேசிய நலனுக்கு முன்னுரிமை அளித்து வந்திருக்கிறார். அவருக்கு நான் என்னுடைய அஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன். அவருடைய குடும்பத்துக்கும் அபிமானிகளுக்கும் நான் என் ஆழமான இரங்கல்களை உரித்தாக்குகின்றேன். நண்பர்களே, இன்று நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் வேளையிலே நான் தமிழ் மண்ணின் மேலும் ஒரு மைந்தரான முனைவர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களையும் நினைவு கூறுகிறேன். அவர் நமது நாட்டின் உணவு பாதுகாப்பிற்காக ஒரு முக்கியமான பங்களிப்பை அளித்தார். கடந்த ஆண்டிலே நாம் அவரையும் இழந்திருக்கிறோம். எனது தமிழ் குடும்பமே ஆசாதி கா அம்ருத் கால், யானி ஆனே வாலே 25 சால் भारत को डेवलप नेशन बनाने के हैं। जब मैं विकसित भारत की बात करता हूं तो इसमें आर्थिक और सांस्कृतिक दोनों पहलू शामिल है। इसलिए मैं इसमें तमिलनाडु की विशेष भूमिका देखता हूं। तमिलनाडु भारत की समृद्धि और सांस्कृतिक परिविरासत का प्रतिबिंब है। तमिलनाडु के पास तमिल भाषा और ज्ञान का प्राचीन खजाना है। संत तिरुवल्लुवर से लेकर
சுப்பிரமணியம் பாரதி தக் அநேக சந்தோ ஜானியோ நே அத்புத சாஹித்ய கி ரச்சனா கி ஹை சி வி ரமன் சே லேகர் ஆஜ் தக் அநேகோ அத்புத சயின்டிஃபிக் ஆர் டெக்னாலஜிக்கல் பிரெயின் இஸ் மிட்டி நே பேதா கியே ஹை.